என் பிரியமான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்கள் திருச்செங்கோடு ஹரிமாணிக்கம். இன்று இந்த பதிவில் திருநேற்று விபூதியின் மகிமைகள், சிறப்புகள், அதில் பற்றிய சில சில கேள்விகள், உங்கள் மனசில் என்னென்னலாம் எழுமோ அதெல்லாம் வந்து பார்க்க இருக்கின்றோம். திருநீறு அப்படின்னாலே சிவபெருமானுக்கு மிக மிக பிரியமானது. எப்படி ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விஷயம் பிரியமோ, அம்பிகைக்கு குங்குமமும் விநாயக பெருமானுக்கு மோதகமும் சிவபெருமானுக்கு இந்த விபூதியும் மகாவிஷ்ணுவுக்கு துளசியும் பிரியமானதுன்னு சொல்லுவோம்ல, அப்படி சைவம் சிவபெருமான் அவருடைய எந்த ஒரு அவதாரத்தை எடுக்கும் போதும் இந்த விபூதி என்று சொல்லப்படுகின்ற ரக்ஷை மிக மிக சிறப்பான ஒரு இடத்தை பெறுகின்றது. அவருக்கு மிகவும் பிடித்த ஒன்றே இதுதான். இது ஒன்று மட்டும் இருந்துட்டா போதும், மற்ற எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம். இல்லை மற்ற எல்லாமே இருந்தும் இந்த விபூதி ஒன்று இல்லைனா அந்த பூஜை நிறைவு பெறாதுன்னு சொல்லலாம். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த விபூதி. இது எப்படி தோன்றியதுன்னு புராணத்தில் பார்க்கலாம். புராணத்தில் நிறைய கதைகள் சொல்லப்பட்டிருக்குது. சிவமகாபுராணத்தில் ஒரு முனிவர் இருப்பார், ஒரு யாகம் பண்ணுறவர் அந்த முனிவர் இருப்பார். கடைசி அவருக்கு வந்து தர்பையை அறுக்கும் போது கையிலேருந்து அப்படியே சுட சுட சொன்னால் ரத்தம் வரும். அந்த ரத்தத்தை நிப்பாட்டுறதுக்காக இன்னமும் ஒரு பக்கத்தில் இருந்ததை எடுத்து ஒரு தூள் எடுத்து பூசுவார். அது உத்தூலாமல் எல்லா இடத்துலையும் எப்படி பூசுவார், ரத்தம் அப்படி நின்று எப்படி ஒரு சிலது அப்படி பிடிச்சா ரத்தம் நின்றுடுது, கட்டுக்கட்டின அந்த மாதிரி நின்றுடுது. அதிலிருந்து இந்த விபூதி தோன்றியது அப்படின்னு சில பேர்த்துக்கு வந்து சொல்லுவாங்க. அதுக்கு மேலே இன்னும் நிறைய கதைகள் இருக்குது, எனக்கு அதை பற்றி ரொம்ப ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. ஏன்னா இப்போலாம் கதை கேட்குறளவு இல்லை, மெயினாக விஷயம் என்ன அது தரிக்கிறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு தான் கேட்குறோம். சரி, அதில் ஒரு நாலு வகைகள் இருக்குது. கல்பம், அணுகல்பம், உபகல்பம், அகல்பம் அப்படின்ட்டு. கல்பம் அப்படின்னா நோயற்ற ஒரு பசுமாடு. பசுமாடு கண்ணுக்குட்டியோடு இருக்கணும், நோய் இல்லாமல் பால் தரக்கூடிய ரேஞ்சில் இருக்கணும், அப்போ நல்ல பசுமாடு. அந்த பசுமாட்டினுடைய சாணத்தை தாமரையினுடைய இலையில் பிடித்து அதுலேயும் மேலே கீழே எடுத்துகிட்டு நதுடு இருக்கிறத உருண்டைகளாக உருட்டி அக்னியில் போட்டு சிவா அக்னின்னு சொல்லுவோம். சிவ மந்திரத்தை சொல்லி ஹோமம் செய்கிற மாதிரி அந்த அக்னியில் ஓம் நம சிவாயை இன்னும் சிவபெருமானுடைய மூல மந்திரங்களை சொல்லி தீயிலிட்டு அதிலிருந்து கிடைக்கப்பெறும் சாம்பலை சலித்து காய வைத்து நமக்கு விபூதியாக நாம் தரித்துக்கொள்வோம். இது ஃபஸ்ட்டு வகை உத்தமம். ஏன்னா இப்போலாம் அந்த மாதிரி கிடைக்காது, ஆனால் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து அணுகல்பம். அணுகல்பம்னா ஆரண்யம், காடுகளில் இருக்கக்கூடிய நல்ல நிறைந்த பசுமாடு, அந்த பசுமாட்டுக்கிட்ட இருந்து நம்ம எடுக்கிறது. இது வந்து ஒரு மத்தியமம், அதாவது மிடில் ஸ்டேஜ். அடுத்து உபகல்பம். உபகல்பம்னா மாட்டு துல்பம், மாட்டு துல்பத்தில் மாட்டு பசுமாடு வச்சுருப்பாங்களே அந்த பசுமாடுக்கிட்டேருந்து தரையில் படுறதுக்கு முன்னாடி இலையிலே அந்த வாழையில் ஏதோ இல்லை கையில் கூட பிடிச்சிட்டு மேலே கீழே நகர்த்திட்டு நடுவில் இருக்கிறத மட்டும் உருண்டைகளாக்கி நான் சொன்ன மாதிரி தீயில கட்டி உண்மையான விபூதி கருப்பாகும். ஆனால் அதுதான் உண்மையான விபூதி, கருப்பாக இருக்கிறத எடுத்துருவாங்க. அடுத்து அகல்பம். அகல்பம் வந்து அதமம். இப்படி உத்தமம், மத்தியமம், மிடில்னா மத்தியமம், உத்தமம்னா ஃபர்ஸ்ட் கிளாஸு, லாஸ்ட் கிளாஸ் வந்து அகல்பம்னா எல்லார் கையிலேருந்தும் யார் வேணால் இங்கேருந்து சாணி எடுத்துருந்து கொட்டுறாங்கல்ல, அந்த சாணியெல்லாம் எடுத்துட்டு ஒரு நல்ல சாணியை எடுத்து நாமளாக உருண்டையாக விட்டு நெருப்பில் காட்டிட்டு நாம் அந்த சாம்பல் எடுத்துக்கிறது. இது வந்து ஒரு லாஸ்ட் ஸ்டேஜ். நாம் இதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட தேவையில்லை. நமக்கு தேவையானது விபூதி, அதை எல்லா கடைகளிலுமே வந்து கிடைக்கிறது. ஜவ்வாதி விபூதினே வந்து பன்னீர் விபூதி, ஜவ்வாதி விபூதின்னு நாம் அதை தான் வாங்கி கோவிலுக்கும் சிவபெருமானுக்கும் கொடுக்கும், நாமளும் வாங்கிக்குவோம். சரி, இதனுடைய சிறப்புகளை பார்த்துக்கணும். சிவபெருமானுக்கு எவ்வளோ நெருக்கமானது. சிவபெருமான் தான் விபூதி, விபூதி ருத்ராட்சம் தான் சிவபெருமான்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளவு சிறப்பானது. இது எப்படி ஒரு தனி பதிகமே ஏற்றியிருக்கின்றார். மந்திரமாவது நீர், மாணவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர், விந்துவே தவிர்ப்பது திரு ஆலவாயன் திருநீலு. ஆலவாயன் அதாவது திருநீல கண்ட சிவபெருமானுடைய உடல் முழுக்க விபூதியை தரிச்சிருக்கிறார், அவருடைய திருநீர். அந்த விபூதியை நம்ம எல்லாருமே மனசார அவருடைய நமசிவாய, ஓம் நமசிவாய் என்று சொல்லப்படுகின்ற அந்த மந்திரத்தை சொல்லி நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கின்றது. அது நம்ம எல்லாத்துக்குமே அந்த பதிகமே சிவபெருமானுக்கு விபூதி அபிஷேகம் நடக்கும் போதும் விபூதியை நமக்கு கொடுக்கும் போதும் அதை சொல்லிட்டு சிவாச்சாரியா மந்திரத்தை கொடுப்பாங்க, நாமளும் அதை சொல்லி வாங்கிக்குவோம். அபிஷேகம் நடக்கும் போது அந்த விபூதிய மந்திரத்தை மந்திரமாவது நீர், திருநீற்று பதிகம், அது பேரே திருநீர். மகாலட்சுமி எல்லாமே நமக்கு செல்வங்களை, நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம் எல்லாமே தரக்கூடிய மகாலட்சுமி, அள்ளி அள்ளி தரக்கூடியவள். அந்த மகாலட்சுமியுடைய கடாட்சமும் விபூதி தரித்தால் நமக்கு கிடைக்கும். சரி, யார் யாரெல்லாம் விபூதி தரிச்சிருக்கிறாங்க? மகாவிஷ்ணுவே ஒரு காலத்தில் விபூதியை தரித்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. திருப்பதியில் இன்னுமே ஒரே ஒரு நாள், எந்த நாளும் எனக்கு தெரியல, ஆனால் விபூதிய பட்டைய மகாவிஷ்ணுவுக்கு பெருமாளுக்கு சாத்துவாங்க. அப்போ தெரிஞ்சுக்கோங்க விபூதிக்கு அவ்வளவு சிறப்பு. விநாயக பெருமானுக்கு விபூதி வைப்பாங்க, முருகப்பெருமானுக்கு வைப்பாங்க, கிராமத்து தெய்வங்கள் கருப்பணசாமி, முனியப்ப சாமி, அது எல்லாத்துக்குமே விபூதி தான். அப்புறம் தீயில இறங்குவாங்க, அந்த சாம்பலை கூட எடுத்து நமக்கு விபூதியாக தருவாங்க.
கார்த்திகை தீபத்தன்று நெருப்பு கொளுத்துவாங்க, அந்த கூம்பு கொளுத்துருவோம், அந்த கூம்பு கொளுத்துறத கூட எடுத்து நமக்கு விபூதியா தருவாங்க. அந்த அளவு சிறப்பு வாய்ந்தது விபூதி. முடி மன்னனானாலும் பிடி சாம்பல், எவ்வளவு பெரிய ஆளானாலும் கடைசியில சாம்பலாத்தான் போக போறோங்கிற உண்மையான வாழ்க்கை தத்துவத்தை நமக்கு உணர்த்தக்கூடியவர் பரம்பொருளான சிவபெருமான். எல்லாமே கடைசியில அவரிடம்தான் ஒடுங்கும். அப்படிப்பட்ட உண்மையும் நாம இந்த விபூதி மூலயமா தெரிவிக்கிறோம். மூன்று விரல்ல இடுறோம். இதனுடைய காரணங்கள்லாம் நாம பார்த்துட்டோம், இதனுடைய சிறப்புகளையும் நாம பார்த்துட்டோம். இப்ப எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். சிவ ஒரு கையா ஒரு வலது கையை மேல வச்சு இடது கை கீழே வச்சு பவ்யமாக விபூதி வாங்கணும். இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து வாங்கலாம்னா வாங்கக்கூடாதுதான், பட் ஆனா வேற வழி இல்லைன்னா பரவாயில்ல, அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். நல்ல விபூதியா கீழே சின்னாம நல்லா அவங்க கையிலே இருக்கணும், அப்போ வந்து அந்த விபூதியை வாங்கிக்கிறோம். எடுத்தோடனே பேப்பர்ல வாங்கக்கூடாது, அவர்கிட்ட பேப்பர்ல விபூதி கொடுங்க, கையில எவ்வளவு வேணுமோ அவ்வளவு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நாம என்ன சொல்றது, அதுக்கப்புறம் நாம அதை வந்து எடுத்து பேப்பர்ல மடிச்சுக்கலாம். வாங்கும்போது கையில தான் வாங்கணும். நாமளே விபூதி எடுத்துக்கலாமா, எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனா சில ஐயர்கள் அது கோயில என்ன பண்றது இல்ல, விபூதி வைக்காம வர பாவத்துக்கு நாமளே கையில எடுத்து விபூதி வச்சுக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. அப்புறம் கருப்பு விபூதி, வெள்ளை விபூதி, எந்த விபூதியும் எப்படி வேணாலும் வைத்துக் கொள்ளலாம். அதுக்கு பேரே ரக்ஷை, பஸ்மம், எல்லாமே பஸ்மமா போகட்டும்னு சாபம் எல்லாம் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி விபூதி எல்லாமே நீற்றா, நம்மளுடைய மனசும் வெள்ளையா இருக்கணும், நம் பக்தியும் வெள்ளையாம இருக்கணும், அந்த மாதிரி இருந்தா சிவபெருமான் தரிசிக்குவார்னு சொல்றாங்க. அப்ப தீட்சை வாங்கினவங்க விபூதி வச்சுக்கலாம். மெயினா தண்ணீர்ல கலந்து பூசலாம்னா ஆண்கள் பூசலாம். ஆண்கள் வந்து தண்ணீரில் குழைத்து திரி புண்டரமாக, அதாவது மூன்று விரலாக, ரிக் எதுர் சாமம், இந்த மூன்று வேதங்களும் சேர்த்து நாம வந்து விபூதி வச்சுக்கிறோம். இன்னொன்னு ஆணவம், கண்மம், மாயை, இந்த மும்மலங்களையும் நாம நீக்குவதற்காகவும் விபூதி வந்து திரி புண்டராக வைத்துக் கொள்ள வேண்டும். இது இப்ப எனக்கே வந்து விபூதி இப்படி வருது அப்படின்னா அப்படியே நான் வந்து தண்ணிலாம் நினைக்கல, அப்படியே நம்ம கோயிலுக்கு போனோம் அப்படி விபூதி தரிச்சுக்கணும். அதே மாதிரி வானத்தை பார்த்த மாதிரி இப்படிதான் பூசணும். சிவபெருமான் முன்னாடியே பூசக்கூடாது, திரும்பி நின்றுதான் பூசணும்னு சொல்லுவாங்க. ஆனா சிவபெருமான் அவருக்கு பிடிச்சது அவர் முன்னாடியே பூசுறதுல என்ன இருக்குது, அப்படியே தீல சிந்தாம வாங்கிட்டு அப்படியே நம்ம வந்து நல்லா பூசிக்கலாம். தரையில தயவு செஞ்சு கொட்டாதீங்க, அங்க ஒரு கப்பு இருக்கும், அந்த கப்புலையாவது நம்ம கொட்டிக்கலாம். அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, வயிற்றுல பூசுவாங்க, வாயில போட்டுக்க வேணாம், ஏன்னா இப்ப எவ்வளவோ கெமிக்கல் இருக்குது நம்மளால சொல்ல முடியாது. அதனால வயிற்றுல வந்து பூசிக்கலாம், அது ஒண்ணு ஒரு உடம்புல பூசிக்கலாம், தவறு இல்லைதான். ஏன்னா அந்த தீப ஆரத்தை காட்டும் போது அதுல இருக்கிற விபூதி இல்லையா, சிவபெருமான் பார்த்து பார்த்து வரது இல்லை, அபிஷேகம் பண்ணப்பட்ட விபூதி, அதுக்கெல்லாம் ரொம்ப சக்திகள், மந்திர சக்திகள் ரொம்ப அதிகம். எப்படி ஒரு மாத்திரை கொடுத்து அந்த மாத்திரை எப்படி தயாரிச்சாங்க, சாப்பிட்டா தீருமா, எத்தனை நாள் சாப்பிடணும்னா நம்ம கேட்கிறோமா, ஏதோ நம்பிக்கையில சாப்பிட்டோம். அந்த அப்படி இருக்கும்போது மந்திரபூர்வமான சக்தி படைத்த இறைவன், எல்லா முறை இறைவனிடமிருந்து வரக்கூடிய விபூதியை நம்ம தாராளமாக நம்பிக்கையோடு பக்தியோடு தரிக்க வேண்டும். அப்புறம் வேற என்ன சொல்றது, ருத்ராட்சம் சில பேர் தரிச்சுக்குவாங்க. பெண்கள் எப்படி தரிப்புறாங்கன்னு கேட்பாங்க. பெண்கள் வந்து உத்தூலனம்னு சொல்லுவாங்க. ஆண்களுக்கு திரி போன்ற மூணு விரல தரிக்கிறது, பெண்களுக்கு உத்தூலனம், உடம்பு முழுக்க தரிச்சிக்கிறது உத்தூலனம். சிவபெருமான் எப்படிதான் உத்தூலமா உடம்பு முழுக்க சுடுகாட்டுல சாம்பலை பூசிட்டு ஆடுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி அவங்க உடம்பு முழுக்க தரிக்கணும்னு அவசியம் இல்லை, நெற்றியிலும் கழுத்துலையுமாவது அவங்க வந்து தண்ணியில குழைக்காம பூசிக்கலாம். சில பேர் தண்ணியில குழைத்து பூசுவாங்க, ஆனா பெண்கள்னா அப்படியே வந்து நெற்றியில விபூதியா பூசுறது ரொம்ப நல்ல பயன் பயக்கும்னு சொல்லி சொல்றாங்க. சில பேர் தீட்சை வாங்கினவங்களா தண்ணியில குழைத்து பூசுவாங்க, தவறு இல்லை. சில பேர் தண்ணியில கொடுத்து பூச மாட்டாங்க, ஏன்னா ஸ்ரார்த்தம் திதி திவசம் கொடுக்கும் போது தான் தண்ணியில எடுத்து பூசுற வழக்கம் எங்களுக்கு இருக்குதுன்னு ஆண்கள் சொன்னீங்கன்னா பரவாயில்ல, தண்ணியில குழைச்சி பூசாதீங்க. நீங்க வந்து எப்பவும் போல சாதாரணமான விபூதி எடுத்து வைங்க. எந்த நேரத்துல வைக்கணும், எல்லா நேரத்திலும் வைக்கலாம், தூங்க போகும்போது வைக்கலாம். திருநீர் பூசியவர்களுக்கு யமன் அவ்வளவு சிரம் நிற்க மாட்டார். அப்ப நான் திருநீர் பூசியிருக்கவங்க சாவவே மாட்டாங்களா அப்படின்னா அப்படி ஒரு நம்பிக்கை சொல்லப்பட்டிருக்குது. தலைவலி வந்திருக்குது, தலைவலிக்கு இந்த பாராசிட்டமால் மாத்திரை போடுங்க டாக்டர் கொடுக்குறாரு. அப்ப தலைவலி வர எல்லாத்துக்குமே பாராசிட்டமால் போட்டா உடனே கேட்டுருமா? சில பேர் தைலம் போடணும், சில பேர் அது போட்டு ரெஸ்ட் எடுக்கணும், சில பேர் போடாம கூட சரியாகும். ஒரு விஷயத்த சொல்லி வச்சா அப்ப சொல்லிட்டாங்களே அது நடக்கணுமே நடக்கணுமேன்னு நாம பாட்டி, இந்த ஒரு வார்த்தையை நான் சொன்னா திருநீர் பூசியவர்களும் யமனும் நெருங்குவதில்லை ஒரு வாக்கியம் இருக்குது. அப்ப திருநீர் பூசிக்கிட்ட யமனே வரக்கூடாதுங்கிற மாதிரி நம்ம சொல்றாங்க. இது என்ன ஒரு கருத்து? அதனால அதையும் ஒரு அந்த ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அடுத்து என்ன வந்து நான் சொல்லணும், எப்போதுமே விபூதி தரிச்சுக்கலாம், சின்னதாகவும் வச்சுக்கலாம். வேலைக்கு போறவங்க ரொம்ப மற்ற போய் திட்டுறாங்கன்னா பரவாயில்ல, மற்றவங்க கிண்டல் பண்ற நம்ம ஒரு வேலைக்கு போறோம், நம்ம பக்தி மனசோட இருக்கட்டும், ஃபுல்லா வச்சுக்க தேவையில்ல, சின்னதா வச்சுக்கிட்டு போகலாம். இல்ல மனசோட இருக்கிற மாதிரி கழுத்துக்குள்ள நான்லாம் காலேஜுக்குள்ள போகும்போது நெத்தி நடி விபூதி வைக்க முடியுமா? அதனால நான் என்ன பண்ணுவேன், உண்மையை சொல்றேன், இந்த மாதிரி மார்பு பகுதிக்கு நான் விபூதியை தாராளமா தரிச்சுட்டு போயிடுவேன். வீட்டில் இருக்கும்போது தாராளமாக வைக்கலாம். சில பேர் வச்ச கோடு வந்துடுது, கருப்பாயிடுதுன்னு சொல்லி சொல்றீங்க. அப்படி கருப்பெல்லாம் ஆகுது, கோடு ஆகுது அப்படின்னாலும் நம்ம என்ன சொல்றது, சில அதை வந்து தவிர்த்துக்கலாம். நாம வந்து அது போடாத மாதிரி எப்பயாவது சின்னதாக மட்டும் அவங்க விபூதி வச்சுக்கோங்க. ஏன்னா
விபூதி வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கே இந்த மாதிரி கோடு வந்துருச்சு விபூதி அதிகமாக வச்சு. அப்படி இருக்கிறவங்க ஒரே ஒரு விபூதி வச்சுக்கலாம், அதுக்கு ஒன்றும் நாம் பண்ண முடியாது. இன்னும் சமஸ்கிருதத்திலையுமே ஒரு வாக்கியம் இருக்குது, சிவ பஞ்சாட்சர ஸ்தோத்திரத்தில் பஸ்மாங்க ராகாய மகேஸ்வராய சிவபெருமான் பஸ்மம் எனப்படுகின்ற விபூதியை தரித்திருக்கின்றால், எல்லா ஒரு எல்லா நேரங்களிலுமே விபூதியை தரித்திருக்கின்றால். அப்படிப்பட்ட இன்னும் சொன்னால் சொல்ல சொல்லிக்கொண்டே போகக்கூடிய விபூதியை வந்து நாம் தரிக்க வேண்டும். வீட்டில் ஒரு ஓட்டில் வில்வக்காயோட ஓடு இல்லை பல திருவோடுன்னுச்சுன்னா அதில் வைக்கலாம், தவறே இல்லை. சில பேர் அதில் வந்து மனோரஞ்சித பூ, அப்புறம் நல்ல வாசனையான லவங்கம், சில பேர் அப்புறம் ஏலக்காய், இதெல்லாம் காய்ந்த காய்ந்த வில்வம், மெயினாக வில்வம் இதெல்லாம் கூட அதுக்குள்ளே போட்டு வைப்பாங்க. அப்படி இருந்தாலும் ரொம்ப நல்லது. இல்லை சாதாரண பாத்திரத்தில் கூட வைங்க, செம்பு பாத்திரம், இரும்பு பாத்திரம், இரும்பு பாத்திரம் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, எவர் சில்வர் இதில் வேணாலும் வைக்கலாம். ஆனால் வீட்டில் விபூதி வச்சுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு செய்யும்போது சும்மா வைக்கக்கூடாது, பாட்டு படிக்கிட்டே ஓம் நமசிவாய இல்லை சிவபெருமானுடைய உங்களுக்கு பிடித்த நாமாக்கள் இல்லை அவருடைய தெரிஞ்ச மூல மந்திரம் இருந்தால் சொல்லுங்கள், இல்லை மந்திரமாவது நீர் அதாவது சொல்லிட்டு வைங்க. பெரியவங்க சின்னவங்களுக்கு தினசரி புதி வச்சுக்கிற பழக்கம் வச்சுக்கோங்க. நான் சொல்றது பெருமாள் பக்தர்கள் அவங்க எப்படி வச்சுக்கிறாங்கன்னு தெரியாது, சிவபக்தர்கள் விபூதி தரிக்கிறது ரொம்ப நல்லது. அம்மன் பக்தர்கள், முருக பக்தர்கள், விநாயக பக்தர்கள், கருப்புசாமி பக்தர்கள், குலதெய்வ பக்தர்கள், விஷ்ணுவை தீவிரமாக கும்புறவங்க தவிர எல்லாருமே எனக்கு கேட்டால் விபூதி வச்சுக்கலாம். இதுலேயே நான் உங்களுக்கு பல விண்ணக்கத்தை தொழிற்பேன்னு நினச்சிட்டேன். ரொம்ப சில பேர் 10 நிமிஷமாக அந்த வீடியோ போதே என் முகத்தையே பார்க்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க, மனசில் சிவனை நினச்சிட்டு நான் சொன்னதை காதால் கேட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த பதிவில் உங்களுக்கு தெரிந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிய வேண்டிய என்னால் முடிந்த அளவுக்கு அந்த விபூதியினுடைய மகிமையை வந்து நான் சொல்லிட்டு அப்படி நம்புறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ இந்த பதிவு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கனாலோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.